நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையில் கிழக்கு முகப்பேறு பகுதியை சேர்ந்த சின்னத்திரை நடிகை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தான் 11 திரைப்படங்கள் மற்றும் பல தொலைக்காட்சிகளில் தொடரில் நடிகையாக நடித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனது தோழி மூலம் அறிமுகமான கீழ்கட்டளையைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரை காதலித்து வந்ததாகவும் கடந்த 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் நிச்சயதார்த்தம் நடந்ததாகவும் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சிகளை எடுத்து நடத்தும் தொழில் செய்து வரும் ராஜேஷ் விடுதி ஒன்றுக்கு அழைத்து சென்று ஆசை வார்த்தை காட்டி பாலியல் ரீதியாக உறவு கொண்டதாகவும் அதன் பின்பு திருமணம் தேதி நெருங்க நெருங்க விருப்பம் இல்லாத போல நடந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து ராஜேஷிடம் கேட்கும் போது தான் உடலுறவுக்குள்ளவே திருமணம் நாடகம் நடத்தியது தெரிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் தொடர்ந்து தன்னுடன் எடுத்து வைத்திருந்த ஆபாச படங்களை வைத்து மிரட்டி சுமார் 2 லட்சம் ரூபாய் அளவிற்கு தன்னிடமிருந்து பணமும் பறித்ததாகவும் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே திருமணம் செய்து கொள்வதாகவும் ராஜேஷ் கூறியதாக சின்னத்திரை நடிகை புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் புகார் அளித்தும் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துமாறும் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ராஜேஷ்குமார் மீது பாலியல் வன்கொடுமை செய்தது, மோசடி உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வந்தார்கள். இந்நிலையில் தான் ராஜேஷ் தரப்பு வழக்கறிஞரான பத்மநாபன் பேசியபோது நடிகையும் ராஜேஷும் காதலித்து திருமணம் வரை சென்றது உண்மைதான், ஆனால் நடிகைக்கு பல நபர்களுடன் தொடர்பு இருப்பதை அறிந்த ராஜேஷ் இது குறித்து ராதிகாவிடம் கேட்டுள்ளார். அதற்கு தான் இப்படித்தான் நான் இருப்பேன் எனவும் இதனை கண்டுகொள்ளாமல் தன்னை திருமணம் செய்து கொள்ள முடியும் ராஜேஷுக்கு தொடர்ந்து மிரட்டல் கொடுத்து வந்ததாக தெரிவித்தார். மேலும் ராஜேஷிடம் லட்சக்கணக்கில் ராதிகா பணம் வாங்கி கொண்டு திரும்ப தராமல் ராஜேஷை ஏமாற்றியுள்ளதாகவும் அதனால் கடந்த 2020 ஆண்டு பிப்ரவரி மாதம் நடிகை மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ராஜேஷும் புகார் அளித்ததாகவும் கூறும் வழக்கறிஞரான பத்மநாபன், இந்த புகாரின் பேரில் நடிகையிடம் விசாரணை நடத்திய போலீசார் இனி ராஜேஷிடம் பிரச்சனை வைத்துக் கொள்ளக்கூடாது என எச்சரித்து அனுப்பியதாகவும் தெரிவித்தார். மேலும் ராதிகா பல நபர்களுடன் தொடர்பில் இருந்ததற்கு அவர் பேசிய ஆடியோ வீடியோ ஆதாரமாக இருப்பதாகவும் ராதிகா திட்டமிட்டே பழி வாங்குவதற்காகவே இதுபோல செய்துள்ளதாகவும் பத்மநாபனும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.